ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படிங்கிற டயட் டே சீரீஸ்ல இருந்து தான் ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில நான் ஃபாலோ பண்ண ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் டயட் பிளான் தான் இந்த சீரீஸ்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீரீஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுல் டே வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வச்சு வந்து டயட் பிளான் மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோல அதை தாங்க பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ஃபுல்லி சவுத் இந்தியன். இந்த வாட் ஐ ஈட் இன் அ டயட் டே சீரீஸ்ல நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அதெல்லாம் பாக்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ்ல நான் எந்த வீடியோ போட்டாலுமே இன்ட்ரோல வந்து சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த சீரீஸ்ல நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்க வீடியோக்குள்ள போங்க. ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல வந்து நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். பிகாஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டயட் ஃபுட்ஸ்லாம் டேஸ்டே இருக்காது, போர் அடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் இந்த சீரீஸில் ஷேர் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னைக்கு வீடியோலையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஷேர் பண்ணுற மீல் பிளான்லாம் 1000 கலோரி மீல் பிளான். ஸோ இந்த கலோரி கவுண்ட் வந்து ஒரு ஒருத்தவங்களோட பிஎம்ஆர்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ உமனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 1000 கலோரி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அது கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். மென்னாக இருந்தால் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட பிஎம்ஆர் வந்து செக் பண்ணிவிட்டு பிஎம்ஆரை விட 30% கம்மியான கலோரிஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். இதை தான் கலோரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்காகவும் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கை இந்த லோ கார்போட கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குட் மார்னிங் மக்களே, காலையில் எந்திரிச்சாச்சு. ஒரு வீக் டே தான் வந்து இந்த வ்ளாக் எடுத்திருந்தேன். மார்னிங் ஒரு 8:00 இருக்கும். எந்திரிச்சோன்னே மொதல் வேலையாக வந்து எனக்கு வந்து க்ரீன் டீ அண்ட் தினேஷ்க்கு வந்து நார்மல் இஞ்சி டீ வந்து போட்டுட்ருக்கேன். அன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். டீ வந்து கொதிக்கிற நேரத்திலே வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து தோல் சிவி கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை தோல் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கிரேட் பண்ண கொஞ்சம் அலுப்பாக இருந்ததால் தினேஷை கூப்பிட்டு கிரேட் பண்ண சொல்லிவிட்டு சைடில் வந்து டீ ரெண்டு பேருக்குமே ரெடி ஆகிடுச்சு, அதை வந்து நான் ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். க்ரீன் டீயில் வந்து லெமன், ஹனி, மின்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து லெமன் தான் சேர்ப்பேன். காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் வந்து குட் ஃபேட் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் 4 வால்நட் வந்து எடுத்துக்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே குட் ஃபேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுனால இருக்க பெனிஃபிட்ஸ் பற்றி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வாட் ஐ ஈட் இன் அ டேயில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஃபேட் ஃபஸ்ட் ருட்டீன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி என்னோடய மார்னிங் ட்ரிங்க் வந்து லெமன் க்ரீன் டீ. ஸ்வீட்னஸ்க்கு நான் எதுவும் ஆட் பண்ணல, தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். க்ரீன் டீ வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து க்ரீன் டீ பேக்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரீன் டீ லீவ்ஸ் கிடைக்கும், இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராஜா மார்ட்லேருந்து காஜா க்ரீன் டீ. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்கா தேவைனா செக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே ஸ்பான்சர்ட் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறத ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். க்ரீன் டீ சம்டைம்ஸ் வந்து நான் ஈவினிங் கூட எடுத்துப்பேன், ஸோ என் மூட பொறுத்து தான். க்ரீன் டீ பேகை விட இந்த மாதிரி லீவ்ஸ் யூஸ் பண்ணுறது தாங்க ஹெல்த்தியான ஆப்ஷன். இந்த காஜா க்ரீன் டீ வந்து ஒரு கேரளா பேஸ்டு கம்பெனி தான். 250 கிராம் வந்து எனக்கு 225 ருபீஸ் கிட்டே கிடச்சிச்சு, நான் இந்தியா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த க்ரீன் டீ வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு அடை தாங்க பண்ண போகிறேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் அடை தான், ஊற வைக்கணும் ஃபெர்மெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்து ஒரு 3-4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு அண்ட் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து 1 கப் கடலை மாவு சேர்த்திங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
நார்மல் அடை செய்கிற மாதிரி தான். இது கூட வந்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அப்புறம் தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். அடை வந்து குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதனால லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக்லையும் நான் தோசை ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் தோசைக்கல்லை பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து இண்டஸ் வேலியோட கேஸ்டேன் தோசை தவா. தோசை அடை எல்லாத்துக்குமே இது தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரீ சீசன்ட் கேஸ்டேன் தோசை தவா. தோசை ஷேர் பண்ணியிருந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோசை வந்து அவ்வளோ ரோஸ்ட்டாக வரும், அடையும் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகும். கேஸ்டைனில் குக் பண்ணுறதுனால நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான்ஸ்டிக் தவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாராவது வந்து இன்னும் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாற்றிடுங்க, அது உங்கள் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நேச்சுரல் குக்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் யூஸ்வலாக வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப வந்து என்டோர்ஸ் பண்ண மாட்டேன், பட் இந்த தோசை தவா வந்து நான் வாங்கினதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்கும், 11 and 12 inch. நான் வந்து 12 inch சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 1200 கிட்ட வந்துச்சு. ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு அடை கிட்ட எடுத்துக்கிட்டேன். டயட்டில் இருக்கும் போது உங்களோட ஃபுட்டோட குவான்டிட்டி அண்ட் போர்ஷன் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த அடை வந்து அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு சட்னி தேவைன்னா நீங்கள் இது கூட சட்னி கூட வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இந்த ஹெல்த்திஃபை மீ ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்பான்சர்டே கிடையாது. இப்போலாம் யூடியூப்பில் எதை ஷேர் பண்ணாலும் ஸ்பான்சர்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என் வீடியோ பார்த்தாலுமே நான் கெலோரி ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம மார்னிங் சாப்பிட்ட அந்த ஒரு அடை வந்து எவ்வளோ கெலோரி அப்படின்னு இதில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். வால்நட்டும் ஆட் பண்ணிட்டேன். க்ரீன் டீயில் எந்த கெலோரிஸுமே கிடையாது, அதனால் அதை விட்டாச்சு. மார்னிங் 10 to 11 வந்து என்னோடய ஒர்க் அவுட் டைம். யூஸ்வலாக இதை எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸ் ருட்டீன் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லா ரிலேட்டட் வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்டான சவுத் இந்தியன் மீல் தான் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு சமைக்கிறதே வந்து பேலன்ஸ்டாக வந்து நம்ம பிளான் பண்ணி டயட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் மெனு பார்த்துருப்பீங்க, மில்லட் ரைஸ், சவ் சவ் கூட்டு, கொள்ளு ரசம் அண்ட் தோஃபு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ குவிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். லஞ்சுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரைஸுக்கு பதிலாக நான் மில்லட், அதாவது சிறுதானியங்கள் எடுத்திருக்கேன். இது வந்து சாமை. சாமையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். மில்லட்ஸை சோக் பண்ணுறதுனால நியூட்ரியன் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கூட்டுக்கு வந்து நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பை வந்து 10 to 15 minutes வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் கூட்டு அப்படிங்கிறதுனால நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பருப்பு வந்து கலந்து கூட வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கூட்டுக்கு. கொள்ளு ரசத்துக்காக புளி வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். தோஃபு ஃப்ரைக்கும் சிம்பிளாக ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். தோஃபு தான் நம்மளுக்கு இன்றைக்கி ப்ரோட்டீன் சோர்ஸ். தோஃபு தான் எடுக்கணும்னு இல்லை, எனக்கு இங்கே தோஃபு கிடைக்கும், அதனால் எடுத்திருக்கேன். நீங்கள் 150 to 200 grams தோஃபு இல்லை பன்னீர் ஆர் சிக்கன் எக் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மேரினேஷன். சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வாட்டரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, லைக் சவ் சவ், ஒயிட் பம்ப்கின் அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து நான் சவ் சவ் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ், பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, 1 teaspoon சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2-3 whistles வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த கூட்டுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து கூட்டில் சேர்த்து ஒரு 2 to 3 minutes வந்து கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி. இதே கூட்டை வந்து நீங்கள் பூசணிக்காய், புடலங்காய், சுரக்காய் அந்த மாதிரி எந்த காய் வச்சும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு ப்ரோட்டீன் ரிச் கூட்டு. அடுத்து நம்ம கொள்ளு ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து புளி நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து நம்ம நல்லா வந்து கையாலே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில பேர் வந்து மிக்சியில் அரைச்சி கூட தக்காளி சேர்ப்பாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் கையில் வந்து கரைச்சி ரசம் வச்சா தான் அது ரசம் வச்ச மாதிரி இருக்கும். ரசத்துக்கு வந்து புளி வந்து கம்மியாகவும் தக்காளி அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியிலேருந்து வர புளிப்பு வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். இது கூட வந்து நான் கொள்ளு ரசப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன்.
ரெண்டு டீஸ்பூன் வந்து ரசப்பொடி நான் சேர்க்குறேன். ரசம் வந்து கரைச்சாச்சுங்க. இந்த கொள்ளு ரசப்பொடி வந்து நான் ஆப்டி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஹார்ஸ் கிராம் பவுடர். இது இல்லாமல் அவங்கக்கிட்ட நார்மல் ரசப்பொடி கூட இருக்குங்க. அவ்வளோ மனமாக இருக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸு. நான் இந்தியா போயிருந்தப்போ வந்து ஒரு பெரிய பேட்சே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஹோட்டலில் ரசம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த ரசப்பொடி வச்சு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரூரல் உமன் வந்து பண்ண ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ அவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருக்கா தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீ எப்படி யூஸ் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பேக்கெட் பின்னாடியே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆப்டி ஃபுட்ஸில் வந்து நிறையா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்களேன், ஹெல்த்தி வெஜிடபிள் மசாலா. இது வந்து நம்ம கிரேவி ஒரு பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர், கோலாபூரி மசாலா, ஸ்டஃப்டு பிரிஞ்சால் மசாலா, நம்ம நார்மல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இட்லி பொடி, அதெல்லாம் கூட கிடைக்குது. ஆப்டி ஃபுட்டுங்கிறது ரூரல் உமனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னோட ஃப்ரெண்டோட அம்மா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ இப்போ புதுசாக வெப்சைட் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து நாமினலாக தான் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் உமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாலுமே அப்படி ஒரு மனமாக இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி, ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்க. இதில் பெஸ்ட் பார்ட்டே என்ன அப்படின்னா, இந்த பேக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் திருப்பியும் சீல் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஒரு கண்டெய்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் இவ்வளோ தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட் செக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வந்து வெயிட் லாஸுக்கும் நல்லது. ஸோ இந்த ரசத்தை வந்து நீங்கள் ஒரு சூப் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்காக வந்து பூண்டு, மிளகு, சீரகம் மூணு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கேங்க. நான் நார்மல் ரசம் வைக்கிறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ எல்லாம் வந்து பொரியட்டும். ஸோ பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி தான், ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் வந்து நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிடலாம், ஒரு சூப் மாதிரி கூட குடிக்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ஹோட்டல் ரசம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இந்த ரசப்பொடி வந்து கேமையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்படியே சைடில் வந்து நான் சாதமும் ரெடி பண்ணிட்டேங்க. சிறுதானியம் மில்லட் வந்து எப்படி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக குக் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தோஃபுவும் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எண்ணெயில் கொஞ்சமாக கார்லிக் அண்ட் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க தோஃபுவை ரெண்டு பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதான், லன்ச் வந்து ரெடி. சுட சுட சாமை சாதம், சௌ சௌ பருப்பு கூட்டு, கொள்ளு ரசம் அண்ட் தோஃபு ஃப்ரை. ஸோ டயட்டில் இருக்கும் போது நீங்கள் எடுக்கிற போர்ஷன் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் கேட்பீங்க, மில்லட்டுக்கு பதிலாக வந்து ஒயிட் ரைஸ் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ ஒயிட் ரைஸ் எடுக்கிறது உங்கள் ஆப்ஷன் தான், பட் நீங்கள் அளவாக எடுக்கணும். மில்லட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். என்ன தான் வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் அண்ட் மில்லட்லேயும் சேம் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் இருந்தாலுமே மில்லட்டில் வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உங்களால் வந்து ஒரு சர்விங்க்கு மேலே வந்து சாப்பிட முடியாது. ஸோ மில்லட்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், பட் சாய்ஸ் வந்து உங்களது தான். ஈவினிங் 5:30 வந்து லைட்டாக பசிக்கும். யூஸ்வலாக ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன். இப்போலாம் டீஃபால்ட்டாக வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் தான் எடுத்துக்கிறேன். கொய்யாப்பழத்துக்கு வந்து அவ்வளோ நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. அதனால நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் மிக்சட் நட்ஸு, பம்ப்கின் சீட்ஸ், டேட்ஸ் அண்ட் ரெண்டு ஆப்ரிகாட், அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துருக்கேன். ரொம்பவே ஃபில்லிங் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பிளேட்டு. சுத்தமாக வந்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து பசி எடுக்காது. கலோரிஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 200 கலோரிஸ் தான் இருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு உடச்ச கோதுமை வச்சு உப்மா செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பில் கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து உடச்ச சம்பா கோதுமை. இது கூட வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான் இந்த உப்மாவுக்கு. நான் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து நான் உப்மா, கிச்சடி இதெல்லாம் செய்யும் போது வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துட்டு கோதுமையோட அளவை வந்து கம்மி பண்ணிடுவேன். இந்த கப்பில் வந்து எந்த அளவுக்கு நான் கோதுமை எடுத்துருக்கணும் அதில் 3 பங்கு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். உப்மா வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா 1 கப்புக்கு வந்து நீங்கள் 3 கப்ஸ் வந்து தண்ணி எடுங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா வந்து ஒரு 1/2 கப் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க வச்சுருந்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனுமே நான் இண்டஸ் வேலையில் தான் வாங்கினேன். அது கூட வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து 70% வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 70% வந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா உடச்ச கோதுமை, அதை வந்து ஆட் பண்ணலாம். பார்த்தாலே தெரியும் காய்கறியை விட கோதுமை வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கோதுமை வந்து அந்த காய்கறியோட சேர்ந்து ஒரு 2-3 minutes வந்து நல்லா வதங்கணும். கோதுமையை சேர்த்துட்டு அப்படியே சைடில் வந்து அடுப்பில் வந்து நான் தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். கோதுமை வந்து வறுத்துட்டு அந்த பாயிலிங் வாட்டரை தான் நம்ம டைரெக்டாக வந்து இந்த உப்புமாக்கு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள், ஒரு 2-3 minutes தான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உப்புமா ரெடி ஆகிடும். இதை கொஞ்சம் ஆற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். இந்த உப்புமாவும் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி செய்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அது கூட ஒரு சின்ன பீஸ் புளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா அண்ட் 2 பல்லு பூண்டு. பூண்டு காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். ஸோ என்னோட நைட்டு டின்னருக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்த உடச்ச கோதுமை உப்புமா வேர்க்கடலை சட்னியோடு எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னர் வந்து நான் யூஸ்வலாக 7:30 எடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டின்னர் முடிச்சிடுங்க, அதுதான் வந்து லாங் டேர்ம் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. டின்னரில் இருக்க கேலரிஸும் ட்ராக் பண்ணியாச்சு. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 1000 கலோரி கிட்ட வருங்க. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துட்டு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டில் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.